என்னோட ஃபீட்பேக் சொல்லணும்னா, நான் இங்கே ஜாயின் பண்ணி ஒரு 1.5 மந்த் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்ட்னா என்னன்னு தெரியாமல் நான் படிச்சுட்டு இருந்தேன், நானே யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இங்கே ஜாயின் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் பேசிக்கலி ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட், அதனால் வந்து சாஃப்ட்வேரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சாஃப்ட்வேரில், கொஞ்சம் டெவலப் பண்ணி ஏதாவது ஒரு கெரியரில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பைலகம் இன்ஸ்டியூட் பற்றி தெரிஞ்சு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன் கூகுளில். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு, அதனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹெச்சிஎல்ல இருந்து ஒரு ட்ரைனர் வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க, அவர் பேர் யுவராஜ். நல்ல கோச் பண்ணார், தெரியாததெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் மணிகண்டன் சார் வந்து ஒரு பண்ணி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வரைக்கும் இன்டர்வியூஸில் என்னென்ன கேட்டாங்களோ அதே ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் வந்துருந்துச்சு. ஸோ ப்ரோக்ராம்ஸ் லெவலில் வந்து என்னை ரொம்ப டெவலப் பண்ணது சாதாரணம்னு சொல்ல முடியும். அப்புறம் அதுபோக நிறைய இன்டர்வியூஸ் தந்திருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணால் தான் என்னோடய கம்யூனிகேஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆச்சு, அதுமாரி கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது கண்டினியூஸாக ஒரு 2 கம்பெனியில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரோவி இன்டர்நேஷ்னல் இதை வந்து செலக்ட் பண்ணி இந்த போலான்னு சொல்லியிருக்காங்க. மார்க் இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு குரீஸில் வந்து எவ்வளோ லோவில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அதுலேருந்து மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து குரீஸில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அது டெவலப் பண்ணேன். அந்த கம்யூனிகேஷன் லெவலும் கொஞ்சம் நர்வஸ் ஆனேன் சொல்லும்போது பேசும்போது எல்லாம். அது வந்து அப்போது அவரோட ஃபீட்பேக் வந்தார், அதுலேருந்து தான் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மார்க் இன்டர்வியூ. எத்தனை இன்டர்வியூ போயிருக்கீங்க பைலகத்தில்? பைலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 15 இருக்கும், அரௌண்ட் 20 இருக்கும். அதே இங்கே கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நாமளே தனியாக அஃபெக்ட் போட்டால் மட்டும்தான், நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் முன்னாடி வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கற்றுத்தரதை விட நாமளும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் நம்மளோட ஷேரும் இருக்கணும், அப்போ மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்படி விடாமல் இவ்வளோ 20 இன்டர்வியூ எப்படி போனீங்க? மனசுலாம் வலிக்கலையா? சார் சொன்னதை விட நான் எக்ஸ்ட்ராவாக போயிருந்தேன். நான் போன மாதம் மட்டும் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் வந்து 30 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் அதில் வந்து 15 இன்டர்வியூஸில் வந்து தேர்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்கேன். தேர்ட் ரவுண்டுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு கால் பண்ணாத இன்டர்வியூஸ் நிறையா இருக்கு. ஸோ அதில் அவங்க எல்லாம் வந்து சும்மா ஷெட்யூலிங்க்கு மட்டும் கூப்பிட்டு இன்டர்வியூஸுக்கு ஷோக்கு மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி காம்படிஷன் நிறையா இருக்குது, அதனால் அட்டன் பண்ண தான் எனக்கு வந்து அட்டன் பண்ணி நான் சொல்லு போல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். ஸோ ரொம்ப கற்றுக்க முடிஞ்சு. அது சின்ன கம்பெனியாக பெரிய கம்பெனியாக அதெல்லாம் பார்க்கல, என்ன ஃபீல்டுன்னு கூட பார்க்கல, என்ன டொமைனும் பார்க்கல. உள்ளே போனேன், அட்டன் பண்ணேன், இதுலேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவைப்படுச்சு. கம்யூனிகேஷன் லெவல் உண்மையாக சொல்கிறேன், நான் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் தான் நான் இங்கிலீஷே பேச வந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் இங்கிலீஷே அந்தளவுக்கு இல்லை. நான் டிப்ளமோ படிக்கும்போது கூட இங்கிலீஷில் தான் அரியர் வச்சேன். இங்கே வந்து தான் நான் வந்து டெவலப் பண்ணது. இன்னும் இன்ஜினியரிங் லெவலில் வந்து நான் 16 அரியர் வச்சுருந்தேன். ஃபைனல் செமஸ்டர் தான் 16 கிளியர் பண்ணி மேலே வந்தேன். ஸோ எனக்கு கம்யூனிகேஷனில் சுத்தமாக வராது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இன்ஸ்டியூட்டில் சொன்ன இன்டர்வியூ, நான் போன இன்டர்வியூ, அது மூலமாக மட்டும்தான் கம்யூனிகேஷன் லெவலையே நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய கம்யூனிகேஷன் தவிர நீங்கள் என்னோடய கெரியர் எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுங்க தான். ஸோ பயிலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.